எண்ணென்ப ஏனை எழுத்தென்ப இவ்விரண்டும் கண்ணென்ப வாழும் உயிருக்கு எமது கல்விக் கண்களை திறந்த மாத்தளை இந்து தேசிய கல்லூரி. மலையக வரலாற்றில் எமது பாரம்பரியத்தை வெளிக்கொணர்வதில் மாத்தளைக்கு ஒரு தனியிடம் உண்டு. இதில் எமது பாடசாலைக்கும் பெரும் பங்குண்டு. இன்று ஆலவிருச்சமாய் ஓங்கி நிற்கும் எமது கல்லூரிக்கு விதையிட்டவர் உயர்திரு டாக்டர் கே பி சோமசுந்தரம் அவர்கள். தனிமனிதனால் ஒரு சகாப்தமே படைக்க முடியும் என நிகழ்த்தி காட்டிய மாமனிதர் அவர். 28 1879 பிறந்த இவர் தனது 55வது வயதில் தன் சொந்த காணியில் திண்ணை பாடசாலை ஒன்றை அமைத்து அதற்காய் ஆசிரியர் ஒருவரையும் நியமித்து இன்றைய இந்து தேசிய கல்லூரிக்கு அடித்தளமிட்டார். 1936 திரு ஏ முத்தையா தலைமை ஆசிரியரின் கீழ் பாடசாலை இயங்க ஆரம்பித்தது. 1938 நியமனம் பெற்ற திரு பி நாகராஜா ஆசிரியரின் முயற்சியால் பெற்றார் ஆசிரியர் சங்கம் ஆரம்பிக்கப்பட்டு கல்வியோடு கலை விழாக்களும் சிறப்பாக இடம்பெற்றன. 1965 அன்று அதிபராக இருந்த திரு வி முருகேஸ் அவர்களின் முயற்சியால் மாண்புமிகு அமைச்சர் கௌரவ எஸ் தொண்டமான் அவர்களினால் புதிய கட்டடம் ஒன்றுக்கு அடிக்கல் நாட்டப்பட்டு கௌரவ அமைச்சர் அலிக் அலிவிகார அவர்களின் ஒத்துழைப்போடு 1966 2 25 திறந்து வைக்கப்பட்டது. 1972 திரு வி கிருஷ்ணபிள்ளை அதிபர் அவர்களின் தலைமையின் கீழ் புதிய கட்டிடம் ஒன்றுக்கு நிதி சேகரிக்கும் முகமாக பாசமலர் திரைப்படம் திரையிடப்பட்டு நிதி சேகரிக்கப்பட்டது. 1973 ஏப்ரல் 8 அதிபர் திரு எஸ் அருணாச்சலம் தலைமையில் மாத்தளை மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினரான கௌரவ ரிச்சர்ட் உடுகம அவர்களால் அப்புதிய கட்டிடத்துக்கு அடிக்கல் நாட்டப்பட்டது. கட்டிடத்துக்கான நிதியை மாத்தளை வாழ் தமிழ் வர்த்தக சமூகம் தந்து உதவி உள்ளார்கள். 1976 மே 26 அன்றைய உதவி கல்வி அமைச்சர் மாண்புமிகு பி ஒய் துடாவை அவர்களால் திறந்து வைக்கப்பட்டது. அன்றைய தினமே அதிபர் மாணவர்களின் பெறுபேறுகளை மையமாக கொண்டு கல்வி பொது தராதர உயர்தர வகுப்புகளை ஆரம்பிப்பதற்கு அனுமதியை பெற்றுக்கொண்டார். 1979 3 2-மாடி கட்டிடங்களுக்கு அடிக்கல் நாட்டப்பட்டது. அதே காலகட்டத்தில் அதிபர் திரு ஏ கருப்பையா அவர்களினால் வர்த்தக பிரமுகர்களின் ஆதரவோடு பாடசாலையின் மதில் சுவர் கட்டப்பட்டது. அதே ஆண்டான 1979 தனது தந்தையின் பெயரால் திரு டி மாரிமுத்து செட்டியார் அவர்கள் ஆரம்ப பிரிவு வகுப்புக்கான கட்டிடம் ஒன்றை அமைத்து அன்பளிப்பாக வழங்கினார். 1979 மற்றொரு சிறப்பம்சமாக மாத்தளை சைவமாக சபையின் அன்பளிப்பாக ஸ்ரீ முத்து விநாயகர் ஆலயம் அமைக்கப்பட்டு மாணவர்களின் சமய மேம்பாட்டுக்கு வித்திட்டது. அத்தோடு 1979 8 27 சிறப்பாக மகா கும்பாபிஷேகம் இடம்பெற்றது. 1979 எமது பாடசாலை வரலாற்றில் ஒரு மைல்கல் என்றால் அது மிகையாகாது. 2-மாடி கட்டிடங்கள் 3 அடிக்கல் நாட்டல், ஆரம்ப பிரிவுக்கான கட்டட திறப்பு விழா மற்றும் பாடசாலைக்கே உரிய முத்து விநாயக ஆலயம் நிர்மாணிக்கப்பட்டு அதற்கான கும்பாபிஷேகமும் இடம்பெற்றது. 3 வெற்றியை கொண்டாடும் முகமாக அன்றைய நல்லுள்ளங்கள் ஒன்று கூடி முப்பெரும் விழாவாக விமர்சையாய் கொண்டாடப்பட்டது. 1980 பாக்கியம் பாடசாலையும் கந்தசாமி பாடசாலையும் ஒன்றிணைக்கப்பட்டு பெண்களுக்கான பாடசாலையாய் பாக்கியம் மகளிர் வித்தியாலயம் உருவாக்கப்பட்டது. இதனால் ஆண்களுக்கான தனிப்பெரும் பாடசாலையாய் எமது கல்லூரி அதே ஆண்டு டிசம்பர் 5 மந்தண்டாவளை இந்து வித்தியாலயமாக தரமுயர்த்தப்பட்டு செயற்பட ஆரம்பித்தது. 1981 அன்றைய அதிபராயிருந்த எஸ் செல்வகுமார் அவர்களின் தலைமையில் 3 2-மாடி கட்டிடங்கள் திறந்து வைக்கப்பட்டது. 1982 கல்வி அமைச்சின் நிதி மூலம் சிறிய விஞ்ஞான ஆய்வுக்கூடம் கட்டப்பட்டது. 1985 அதிபர் திரு ஏ பி வி கோமஸ் அவர்களின் தலைமையின் கீழ் கௌரவ அமைச்சர் எஸ் தொண்டமான் அவர்களின்
சமூக நிதியின் மூலம் வாசிய சாலை கட்டப்பட்டது. 1986 திரு எம் அழகுராஜா அவர்களின் முயற்சியாலும் மாத்தலைவாழ் தமிழ் வர்த்தக பிரமுகர்களின் உதவியாலும் முத்து விநாயகர் ஆலய மணி கோபுரம் அமைக்கப்பட்டது. சேர்பொன் ராமநாதன் அவர்களால் பரமகுருசாமி மடத்துக்கு வழங்கப்பட்ட காணியிலிருந்து 3.5 ஏக்கர் காணியை எமது பாடசாலைக்கு பெற்றுக்கொள்ள 1987 முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டன. இம்முயற்சி 1989 அன்றைய அதிபராயிருந்த பி. பாலகிருஷ்ணன் அவர்களின் தலைமையில் இக்காணி எமது பாடசாலைக்கு கிடைக்கப் பெற்றது. அன்று முதல் கட்கைக்காய் கட்டிடங்களும் விளையாட்டுக்காய் மைதானமும் ஒன்றிணைந்து கொண்டு இன்று வரை மாத்தளையில் ஒரு தலைசிறந்த பாடசாலையாய் உருமாறி எம் பெருமைகளை சுமந்து கொண்டு நிமிர்ந்து நிற்கின்ற இந்து தேசிய கல்லூரியின் வளர்ச்சியில் பின்னின்ற மேலும் பல நல்லுள்ளங்களை எமது அடுத்த ஆவணத்தில் காண்போம்.